ஸோ ஆசிலேட்டரை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம், என்னென்ன பேஸில் என்னென்ன பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம், ஸோ ஆசிலேட்டருடைய அவுட்புட் எப்படி வருது அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவுட்புட் சைனுசாய்டலாக வந்தால் சைனுசாய்டல் ஆசிலேட்டர், சைனுசாய்டலாக இல்லை நான் சைனுசாய்டலாக வந்ததுன்னா நான் சைனுசாய்டல் ஆசிலேட்டர், அது வேஃபார்ம் வந்து சாட்டூத்தாக வரலாம், ட்ரையாங்குலராக வரலாம், அல்லது ஸ்கொயர் வேவாக வரலாம், அதர் தென் சைன் வேவாக வரக்கூடிய ஆசிலேட்டர் எல்லாமே நான் சைனுசாய்டல் ஆசிலேட்டர். தென் அடுத்தது அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவ் டிவைஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி மெத்தடை அது யூஸ் பண்ணுறோம். ஒன்று இப்போ நம்ம பார்த்த இந்த ஆசிலேட்டர்லாம் ஃபீட்பேக் ஆசிலேட்டர், அவுட்புட்டை கொண்டு போய் ஃபீட்பேக் பண்ணுறோம், ஃபீட்பேக் ஆசிலேட்டர். ஸோ அனதர் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆசிலேட்டர்னு சொல்லுவோம், அதை நம்ம யூஜிஐடி பார்க்கும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ யூஜிஐடி கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் வரும். ஒரு யூஜிஐடி நம்ம ஆசிலேட்டராக யூஸ் பண்ணால் நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆசிலேட்டர். ஸோ அப்போ ஃபீட்பேக் ஆசிலேட்டர், நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆசிலேட்டர். அடுத்தது அவுட்புட் ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி, ஸோ அவுட்புட் ஃப்ரீக்வன்சின்னு வரும்போது ஸோ அதில் ஆடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர், ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர், வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர், இது மாதிரிலாம் பிரிச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம கிளாஸிஃபிகேஷன்ஸ். அந்த கிளாஸிஃபிகேஷன் இப்போ பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதுலேருந்து இன்னொரு ஒரு சர்க்யூட் பார்ப்போம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சர்க்யூட் ஆசிலேட்டர் கிளாஸிஃபிகேஷன்ஸ். ஆசிலேட்டர் எப்படி பிரிக்கிறோம், எதை எதை பேஸ் பண்ணி ஆசிலேட்டர் பிரிக்கிறோம், பேஸ்ட் ஆன் அவுட்புட் வேவ் ஷேப். அவுட்புட் வேவ் ஷேப்பை பேஸ் பண்ணி ஃபஸ்ட் ஒன் சைனுசாய்டல் ஆசிலேட்டர், சைனுசாய்டல் ஆசிலேட்டர். அனதர் ஒன் நான் சைனுசாய்டல் ஆசிலேட்டர், நான் சைனுசாய்டல் ஆசிலேட்டர். சைனுசாய்டல் ஆசிலேட்டர் வேவ் ஃபார்ம், அவுட்புட் வேவ் ஃபார்ம் சைன் வேவ், அவுட்புட் வேவ் வந்து சைன் வேவாக வரும், ஷேப் வந்து சைன் வேவ் மட்டும்தான் வரும். ஸோ இதனுடைய ஷேப் வந்து இது மாதிரி சைன் வேவ் மட்டும்தான் வரும். ஸோ இங்கே நான் சைனுசாய்டல் அவுட்புட் வேவ் அதர் தென் சைன் வேவ், அதர் தென் சைன் வேவ், சைன் வேவ் மாதிரி இல்லாமல் அதர் தென் சைன் வேவ், ஸ்கொயர் வேவாக இருக்கலாம், அவுட்புட் ஸ்கொயர் வேவ். ஸோ இது மாதிரி ஸ்கொயர் வேவாக வரலாம், அல்லது சாட்டூத் வேவ் ஃபார்ம், சாட்டூத் வேவ் ஃபார்ம், சாட்டூத் வேவ் ஃபார்ம், அல்லது ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம். ஸோ இது மாதிரி வேவ் ஃபார்ம் ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம். ஸோ இது ஸோ இது மாதிரி வேவ் ஃபார்ம் ட்ரையாங்குலர் வேவ் ஃபார்ம் தான். ஸோ இந்த இது வந்து ஸ்கொயர் வேவ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஆஃப் மல்டி வைப்ரேட்டர், மல்டி வைப்ரேட்டர் இந்த சர்க்யூட்டில் வரும். இந்த கேஸ் ஆஃப் யூஜிஐடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் சாட்டூத் வேவ் ஃபார்மாக வரும். ஸோ ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர், ஸோ இது ஸ்கிமிட் ட்ரிகர். இது மாதிரி நிறைய சர்க்யூட்ஸ் வருது. ஸோ இந்த சைன் வேவ் நான் சைன் வேவ் இதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம். தென் அடுத்தது பேஸ்ட் ஆன் மெத்தட் ஆஃப் ஆசிலேஷன், மெத்தட் ஆஃப் ஆசிலேஷன். ஒன்று வந்து ஃபீட்பேக் ஆசிலேட்டர். அனதர் ஒன்று வந்து நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆசிலேட்டர். இந்த ஃபீட்பேக் ஆசிலேட்டர்னு வரும்போது இதில் தான் நம்ம ஹார்ட்லி ஆசிலேட்டர், ஹார்ட்லி, கால்பிட்ஸ், ஆர்சி ஃபேஷிப், கால்பிட்ஸ், ஆர்சி ஃபேஷிப், இது மாதிரி நிறைய சர்க்யூட்ஸ் உண்டு. இதெல்லாமே ஃபீட்பேக் ஆசிலேட்டர். ஸோ இது நெகட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் யூஜிஐடி ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர். தென் அவுட்புட் ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி, பேஸ்ட் ஆன் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி
நம்ம என்ன ஃப்ரீக்வன்சி ஜென்ரேட் பண்ணுறோம் அதை பேஸ் பண்ணி ஆடியோ ஆசிலேட்டர், ஆடியோ ஆசிலேட்டர், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர், ஆர்எஃப் ஆசிலேட்டர், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர், அனதர் ஒன் ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர், ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர், ஆசிலேட்டர், வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர், வெரி ஹை ஃப்ரீக்வன்சி விஹெச்எஃப், வெரி ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர், அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் யுஹெச்எஃப், அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர். ஸோ இது மாதிரி இந்த ஆசிலேட்டர் நிறையா கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இது ஹெச்எஃப் ஆசிலேட்டர், இது விஹெச்எஃப் ஆசிலேட்டர், இது யுஹெச்எஃப் ஆசிலேட்டர். இதெல்லாம் டிவியில் அந்த டேர்ம்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ யுஹெச்எஃப் விஹெச்எஃப்னு டிவியில் வந்திருக்கும். இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஆசிலேட்டர் இன்றைக்கி நிறைய இந்த ஆர்எஃப் சிக்னல்லாம் யூஸ் பண்ணி நிறைய நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்லாம் செய்கிறோம். இந்த நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்கிறோம், ஆர்எஃப் சென்சார், ரேடியோ ஃப்ரீக்வன்சி சென்சார். ஸோ அதில் வரக்கூடிய இது வந்து இந்த ஆர்எஃப் ஆசிலேட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச், அந்த ரேஞ்சுக்குள்ளே அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்றுக்கு ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஆசிலேட்டர் உண்டு, 20 to 20 kHz, அது ஆடியோ ஆசிலேட்டர். ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னா 20 kHz மேலே அப் டு 100 kHz வரலையும், 100 kHz மேலே அப் டு 1 MHz வரலையும் ஹை ஃப்ரீக்வன்சி, 1 MHz அப் டு 100 MHz வெரி ஹை ஃப்ரீக்வன்சி, 100 MHz மேலே வந்து இன்னும் GHz போகும்போது அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜென்ரலாக இந்த ஆசிலேட்டர் பற்றி எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ரைட், அடுத்தது இந்த சைனுசாய்டல் ஆசிலேட்டரை இன்னும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ அவுட்புட் சைனுசாய்டல்னு பார்த்துருக்கோம், அதை இன்னும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. எப்படி நான் சைனுசாய்டல் ஆசிலேட்டர், நம்ம மல்டி வைப்ரேட்டர், ரிலாக்ஸேஷன் ஆசிலேட்டர் இதுன்னு சொல்கிறோமோ அந்த வேவ் ஷேப்பை பேஸ் பண்ணி இந்த நான் சைனுசாய்டல் ஆசிலேட்டர் இன்னும் கிளாஸிஃபை உண்டு. ஸோ அங்கே என்ன டைப் ஆஃப் அந்த ரெசனன்ஸ் சர்க்யூட் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி எல்சி, அதாவது எல்சி ரெசனன்ஸ் நெட்ஒர்க், அது ஆர்சி நெட்ஒர்க், இதை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம் இந்த சைனுசாய்டல் ஆசிலேட்டர் அப்படின்னு வரும்போது. இதில் எந்த மெத்தடு யூஸ் பண்ணி, என்ன டைப் ஆஃப் மெத்தடை யூஸ் பண்ணி சைன் வேவ் ஜென்ரேட் பண்ணுறாங்க அதை பேஸ் பண்ணி இந்த சைனுசாய்டல் ஆசிலேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கிளாஸிஃபைடு. ஸோ பேஸ்ட் ஆன் எல்சி ரெசனன்ஸ் நெட்ஒர்க், ரெசனன்ஸ் நெட்ஒர்க், எல்சி ரெசனன்ஸ் நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி. சார் அனதர் ஒன், ஸோ பேஸ்ட் ஆன் தி ஆர்சி, ஸோ ஆர்சி நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி, ஆர்சி நெட்ஒர்க், ஆர்சி நெட்ஒர்க். இந்த ஆர்சி நெட்ஒர்க் தான் உங்களுக்கு ரெண்டு டைப்பாக இருக்குது, ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட், ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட், இது எல்லாமே சைன் வேவ் தான், ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட். அனதர் ஒன் வியான் பிரிட்ஜ், வியான் பிரிட்ஜ். ஸோ இந்த எல்சி ரெசனன்ஸ் நெட்ஒர்க்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கால்பிட்ஸ், ஹார்ட்லி, அனதர் ஒன் இப்போ நம்ம பார்த்த கிறிஸ்டல் ஆசிலேட்டர், இது எல்லாமே இதில் வந்துடும், கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ இதெல்லாமே நமக்கு எல்சி ரெசனன்ஸ் நெட்ஒர்க்கில் வரும். ஸோ அனதர் ஒன் பேஸ்ட் ஆன் டியூன்டு கலெக்டர் ஆசிலேட்டர், டியூன்டு கலெக்டர் ஆசிலேட்டர், டியூன்டு கலெக்டர் ஆசிலேட்டர். ஸோ இந்த இது நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஆர்சி பேன் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த டியூன்டு கலெக்டர் அது ஒரு சாதாரண ஒரு ஆம்ப்ளிஃபை சர்க்யூட் மாதிரி தான், அதில் ஒரு இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான், அந்த ஆம்ப்ளிஃபையில் கெப்பா இந்த ஆர்சிக்கு பதிலாக ஒரு இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து டியூன்டு கலெக்டர் ஆசிலேட்டர். நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது டியூன்டு கலெக்டர்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு இண்டக்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, காமன் கலெக்டர் தான். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் திஸ் ரெசிஸ்டன்ஸ் பதிலாக இங்கே ஒரு டியூன்டு கலெக்டர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் அந்த டியூன்டு கலெக்டர்ன்றது. ஸோ அது இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் எப்போதான் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஆர்சி நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி, ஆர்சி ஃபேஷியூட், வேன் பிரிட்ஜ், எல்சி நெட்ஒர்க்கை பேஸ் பண்ணி இது மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறோம். இதெல்லாமே சர்க்கியூட்டுடைய கிளாஸிஃபிகேஷன், டியூன்டு கலெக்டர் ஆசிலேட்டர். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சர்க்கியூட் மல்டி வைப்ரேட்டர்,